இன்னைக்கோட மொதல் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாமரை செல்வி அண்ட் பார்த்தசாரி தான். சோ வந்த அவங்களோட கெட்டப்பே ஓரளவுக்கு மாசா இருந்து, முக்கியமா தாமரை வந்து வடிவேல் சார் கெட்டப் போட்டிருக்காங்க. சோ வடிவேல் சார் மாதிரி டான்ஸ் ஆடலனாலும் அதுல ஃபன் இருக்கணும்ன்றது கான்செப்ட் படி நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருந்தது. பட் அவங்க ஆன டான்ஸும் ஒரு மூணு சாங் மிக்ஸ். சோ முக்கியமான பாகுபலி சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுல எப்படின்னா, சோ சிவகாமி வந்து ஸோ பாகுபலியும் தேவசேனாவை பார்க்கறதும் தப்பு நடந்து விட்டது. ஸோ அது பாகுபலியில் சிவகாமி சீன் எது எதுலாம் வருமோ, ஸோ சீரியஸான சீன்லையும் சரி, ஸோ அந்த நம்ம யாரு அனுஷ்காவை பார்க்குற சீன்லேருந்து எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து இவங்க ஃபன்னாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ராஜா ராணியாக இருந்த அனுஷ்காவை வந்து இதில் வந்து ஒரு சரக்கு வியாபாரியாக ஆக்கிட்டாங்கப்பா. அந்த வியாபாரி தான் நம்ம பார்த்தசாரதி. ஸோ இன்ட்ரோ பண்ணி அவரை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த எப்படி ஒரு ராணியை எப்படி கூப்பிட்டு வர்றாங்களோ அந்த பழைய மாடல் ஸ்டைல்லேயே அவரை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோடனே ஒரு மூணு சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி சரக்கு வச்சிருக்கேன் சாங்கையும், ஸோ ஒரு மூணு சாங்கையும் ரீமிக்ஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாங்கை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபன் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அந்த டான்ஸுக்கும் சரி, அந்த ஒரு சாங்கை பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கணும்ல. ஸோ என்டர்டைன்மெண்ட் அதில் ஷுவராக இருக்கு. அந்த சாங்கில் என்டர்டைன்மெண்ட் நல்லாவே இருந்தது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடினாங்களான்னு கேட்டீங்கன்னா, சோ தாமரை வந்து சோ வடிவேல் சார் கெட்டப் போட்டதுக்கும் சரி, அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஸ்டெப் ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அது பாக்குறது ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே பக்கவா மேட்ச் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணலன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்த்த சாரதி லேடி கெட்டப் போட்டார், அந்த அளவுக்கு டான்ஸ் எதிர்பார்த்தோம்னு நினைச்சா, சோ அவர் வந்து சோ ஒரு சில இடத்துல ஸ்டெப்பு மறந்த மாதிரியும், ஸோ அப்படியே பாதி இன்கம்ப்ளீட் மாதிரியும் அந்த ஃபீல் கிடைக்கல நமக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டான்ஸு கான்செப்ட்னா ஃபன் ஃபீல்டாக இருக்குது. கடைசியில் வந்து நம்ம தாமரையை போட்டு தள்ளிட்டு கட்டப்போ போவார், சும்மா கம்முனருமா அப்படின்ட்டு ஒரு ஃபினிஷிங்கு செமையாக இருந்தது அந்த பார்க்கறதே. ஸோ இதை பார்த்து அந்த சிவகாமி கிட்ட போட்டு நம்ம ரமணகிருஷ்ணன் மேம் தாங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்டப்போ போட்டு பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. ஆனால் ஓவராலாக இந்த கமெண்ட் செக்ஷன் வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் கான்செப்டும் சரி ஐடியா வைஸும் சரி எல்லாமே சூப்பராக இருந்தது. தாமரை நீங்கள் டான்ஸில் கலைக்கிட்டீங்க ரமணகிருஷ்ணன் மேம் சொன்னது, பட் பார்த்து நீங்கள் போ போ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே போயிடுது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதை ஒழுங்காக பார்த்துங்க அப்படின்னாங்க. அடுத்து நம்ம சதீஷ் மாஸ்டர் சொல்லும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்செப்ட் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, பார்த்து நீங்கள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னாங்க. ஸோ பார்த்து நெக்ஸ்ட் வாரம் எபிசோடு இம்ப்ரூவ் பண்ணுவாரா இம்ப்ரூவ் பண்ண மாட்டாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாரம் நோ எலிமினேஷன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க, அந்த டெலிகிராம் லிங்க்ல போய் நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.